யக்யா சின்வாருடைய உடலை வைத்து இஸ்ரேல் ஆடக்கூடிய ஆட்டம் என்ன? அந்த உடம்பை வச்சு இஸ்ரேல் என்னெல்லாம் செய்ய திட்டமிட்டிருக்காங்க? இன்னமும் காசாவினுடைய மிக முக்கியமான பகுதியில் யக்யா சின்வாருடைய உடல் ஐடிஎஃபினுடைய பிடியில் இருக்குது. அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? லெபனானில் ஒரு முக்கியமான தலைவர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். லெபனானுடைய நிதியை டார்கெட் பண்ணி ஐடிஎஃப் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் ஹிஸ்புல்லாவுக்கு பெரிய அளவிலான இழப்பா. இது எல்லாத்தையும் கடந்து ஈரானுடைய உளவாளிகள் இஸ்ரேல் நாட்டுக்குள்ள நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறதும், அதில் குறிப்பிட்ட சில பேரை கைது பண்ணி வித்தின் அ வீக்கில் தேர்ட் டைம் அரெஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வெளியாயிருக்கு. இப்படி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கு. வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்ரேலுடைய ஹர்ம்ஸ் 900 அப்படிங்கிற ட்ரோன், இது ஆளில்லாத விமானங்கள் அப்படிம்பாங்க. இந்த விமானத்தின் மூலியமாக ஏகப்பட்ட அட்டாக்கை வந்து இஸ்ரேல் நடத்திக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் அவங்களுக்கான இழப்பாக இது பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, ஹிஸ்புல்லா இந்த ஆளில்லாத விமானத்தை தொடர்ச்சியாக அட்டாக் செய்ததனுடைய விளைவு இந்த ட்ரோன் வந்து சுக்குநூறாக சிதறக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சண்டே ஈவினிங் 4:30 PM அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்குங்கிறாங்க. ஹிஸ்புல்லா இது ஒரு பெரிய சாதனையாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா இஸ்ரேலுடைய ட்ரோன்களையும் அடிக்க முடியும் அப்படிங்கிறது இதன் மூலியமாக நிரூபணமாயிருக்கு. அயன்டோமினுடைய செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது. தாடு ஏவுகணைகள் அமெரிக்காவிலிருந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா ஒரு பெரிய அளவிலான அட்டாக்கை இஸ்ரேல் மீது நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய சாம்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிலிட்ரி பேஸ் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலும் உள்ளாயிருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே ஜபாலியா முகாம்கள் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போயிட்டுருக்காங்க. முகாம்கள் மீது அவங்க நடத்தக்கூடிய அட்டாக்கை ஐக்கிய நாடுகள் சபை கேள்விகள் கேட்கலை, அதற்கு கண்டனம் தெரிவிக்கலை, அதற்கு இஸ்ரேல் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஐசிசி அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வழக்கு இருந்தாலும் இன்னமும் நெதன்யாகு இனப்படுகொலையாளர் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொத்து கொத்தா 40,000 மேற்பட்ட மக்கள் இறந்து போனதற்கு பிறகும் தினந்தோறும் ரேஷியோ அடிப்படையில் 150-200 மக்கள் காசா பகுதியில் இறந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிட்டே இருக்குது. ஈரானுடைய பிரசிடென்ட் பெஜஸ்கியான் அவர்கள் பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. நான் உங்களுடைய நிலத்தை பிடுங்கலை, உங்களுடைய மருத்துவமனைகளில் நாங்கள் சிகிச்சை எடுத்துக்கல, உங்களுடைய நிதியை நாங்கள் கேட்கலை, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் மீது நாங்கள் ஆசைப்படலை, ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு தடையாக பொருளாதார தடையும் உலக நாடுகள் எங்களோடு வந்து ஒரு நட்புறவோடு இருக்கிறதையும் துண்டிக்க நினைக்கிறீங்க, இது அபத்தமான விஷயம் அப்படிங்கிறத அவருடைய லாங்குவேஜில் சொல்லியிருக்கார். இக்ஸான் டக்ஸா இந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேர் இஸ்ரேல் நாட்டுக்கு. அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவுக்கு மிகவும் நம்பகத்தகுந்த ஒரு நபராக அறியப்படக்கூடியவர் தான். இஸ்ரேலுடைய 401st ஆர்ம்டு பிரிகேடில் இருந்த இக்பாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபர் இப்போது உசுரோடு இல்லை. ஜபாலியா பகுதியில் இவர் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் இவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி, இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான இழப்பாகவும் பெரிய அளவிலான ஒரு மார்ச் வந்து நடந்திருக்கு இஸ்ரேலில். ஸோ இவருடைய உடலை கைப்பற்றி இப்போது பெரிய அளவில் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சின்வார் அவர்களுடைய உடலை வைத்தும் பெரிய அளவிலான ஒரு டீல் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறத வரிசையாக சொல்றேன். இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக, இல்லை ஈரானுக்கு உளவு பார்த்ததாக இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த சில பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதில் இதுவரைக்கும் 7 அரெஸ்ட் ஆனதாக ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. இந்த வீக்லேயே வந்து இது தேர்ட் அட்டெம்ட் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஈரான் நாட்டுக்குள்ளே தான் இஸ்ரேல்காரங்க வந்து மொசாட் அமைப்பின் உள்ளே போக முடியுமா என்ன? ஸோ ஏன் அமெரிக்காவிலேயோ இல்லை இஸ்ரேல்லையோ உள்ளே போக முடியாதா? இந்த கேள்விகளை மையப்படுத்தி தான் ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சி. மொசாட்டுங்கிற ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சோம், அதை சல்லி சல்லியாக இப்படி நொறுக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி உக்காந்து நெதன்யாகு அளக்கூடிய காட்சிகள் தான் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அக்டோபர் 20 மிக முக்கியமான மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. இந்த சின்பட் அப்படிங்கிற அந்த டீமினுடைய சீஃப் வந்து ரோனன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சின்பட்டுங்கிறவர் அவர் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பர்சன். ஸோ அவருடைய பேரில் வந்து ஒரு டீம் வந்து செயல்படுது. அந்த டீமினுடைய சீஃப் தான் வந்து ரோனன் பார் அப்படிங்கிறது.
இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டைரெக்டாக எகிப்தினுடைய கெய்ரோவுக்கு போகிறாரு. அங்கே யாரோட மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு அப்படின்னா, எகிப்தில் புதுசாக வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்து ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவருடைய பேர் ஹசன் ரசாட் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஹசன் ரசாட்டோட இந்த பார் வந்து நடத்தி இருக்கக்கூடிய மீட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்காக பார்க்கப்படுது. எதுக்காக இந்த மீட்டிங் நடத்தியிருக்காங்கன்னா, ஹோஸ்டேஜ் டீல் வந்து நடத்தியிருக்காங்க. எப்பையும் அமெரிக்கா தானே இந்த மாதிரியான பார்கெய்னிங்கில் ஈடுபடுவாங்க. இப்போ என்ன புதுசாக வந்து இஸ்ரேலுடைய மொசாட் கூட கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து உள்ளே என்றாகி இப்போ எகிப்தோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு, என்ன நடக்குது அப்படிங்கிற தேடுதலில் ஈடுபட்டோம். அந்த வகையில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய செய்தி தான், சின்வார் அவர்களுடைய உடலை வைத்து இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய இந்த பிணைய கைதிகளுக்கான டீல் அப்படிங்கிறது. அது மட்டுமல்ல, சின்வாருடைய உடல் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் அவங்க 16ஆம் தேதி அட்டாக் பண்ணதான் இங்கே ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு சேனல் 12ல. அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி சின்வார் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அந்த உடம்பை என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி. கை விரல்கள் வெட்டப்பட்டிருக்கு, அது மட்டுமல்ல எலும்புகள்லாம் நொறுக்கப்பட்டிருக்கு, பிரேத பரிசோதனை நடந்திருக்கு. 36 மணி நேரத்துக்குள்ளே பிரேத பரிசோதனைகள் நடந்து முடிஞ்சிச்சுங்கிறாங்க. அப்போது இஸ்ரேல் கிட்ட தான் அவருடைய உடல் இருக்குது. அப்போது அவருடைய உடலை மீட்பதற்கு கண்டிப்பாக வந்து ஹமாஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. மற்ற உறுப்பு நாடுகளும், ஹிஸ்புல்லா ஆகட்டும், லெபனான் ஆகட்டும், ஈரான் ஆகட்டும், யாராவது ஒருத்தவங்க அதுக்கு சப்போர்ட்டாக வந்து அந்த உடலை மீட்பதற்கான வேலையை செய்வாங்க. இப்போது அந்த உடம்பை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, ஹோஸ்டேஜ் டீலுக்கு வா, அப்போனா தான் நான் வந்து அந்த உடம்பை தருவேன் அப்படின்னு சின்வாருடைய உடலை வைத்து இப்போது பெரிய அளவிலான டீலிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்காகத்தான் கேரூட்டில் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி உடனே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதில் இஸ்ரேலே டைரெக்டாக தலையிட்டு பஞ்சாயத்தை முடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதைத்தானே இஸ்ரேல் செய்வாங்க. ஸோ அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இறந்ததற்கு பிறகும் சின்வாருடைய உடல் அப்படிங்கிறது பெரிய அளவில் இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு. ஸோ சின்வாருடைய உடலை வைத்து பிணைய கைதிகளுடைய விடுதலை அப்படிங்கிறது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு அவர்களுடைய வீட்டின் மீது ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்போ அவருடைய சின்ன வீடு இருக்கக்கூடிய சிசேரியா அப்படிங்கிற அந்த பகுதியிலையும் இப்போ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காங்க. இதுவும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவினுடைய வீடு அப்படிங்கிறாங்க. அது பெரிய வீடு, இது சின்ன வீடு. ஸோ நீங்கள் நினைக்கிற சின்ன வீடு அப்படிங்கிறதுக்கு நான் பொறுப்பல்ல, இது சின்ன வீடு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பென் குரியன் அப்படிங்கிற விமான நிலையத்தின் மீதும் இஸ்ரேலில் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ அமெரிக்கா கிட்டேருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள், அயன்டோம் உள்ளிட்ட எல்லாமே செயலிழந்துருச்சா? ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் எல்லாமே அந்த ரேடாரை ஏமாற்றி டைரெக்டாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகளை இப்போ உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஹிஸ்புல்லாவுக்கும் பெரிய அளவிலான லாஸ், இஸ்ரேலுக்கும் பெரிய அளவிலான லாஸ். ஆனால் இதில் சம்பந்தமே இல்லாமல் லெபனான் அப்படிங்கிற கண்ட்ரி, அந்த நாட்டினுடைய மக்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டாக வெளியாகிருக்கு. அதனுடைய லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போது திக்கற்ற நிலையில் இருக்கார். அந்த நாட்டுக்கு பிரசிடென்ட் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரைம் மினிஸ்டர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்க போகுதா அப்படின்னு கேட்டால், அது லெபனானுக்கு ஆபத்தானதாக முடியும் அப்படின்னு அவர் அஞ்சுறார். அதுக்கான ரெண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதை பார்ப்போம். லெபனானுடைய பிரதமரை இத்தாலியிலிருந்து ஒரு தூது வந்து ஒரு நபர் வந்து சந்திச்சுட்டு போயிருக்கார். இந்த சந்திப்பு எதற்காக நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, அமெரிக்காட்டிருந்து வந்த தூது. பிரசிடென்ட் எலெக்ஷனில் அமெரிக்காவின் சார்பாக யாராவது ஒரு ஆளை நிப்பாட்டுவாங்க, அது உங்கள் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஆர்மி சீஃபையே நிப்பாட்டலாம், இந்த மொட்டை போட்டுட்டு ஒருத்தர் இருப்பார் அவரை நிப்பாட்டுங்க, ஸோ அவரை வந்து பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தூதுகள் வந்திருக்கு. இதில் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் ஏற்றுக்கிட்டாரா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறத தாண்டி, யூஎன்லேருந்து பீஸ் கீப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள அனுப்பிச்சிருக்கீங்க. 30,000 பேர், 40 நாட்டுக்கு சேர்ந்த நிறையா பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே இஸ்ரேலுடைய தாக்குதல் நடத்தும் போது சத்தம் இல்லாமல் கம்முன்னு தான் இருக்காங்களே தவிர, திருப்பி இஸ்ரேலை அட்டாக் பண்ணுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிறதுனால எங்கள் நாட்டுக்கு தான் நட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனானுடைய பிரதமர் நேரடியாகவே இத்தாலிய தூதர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படைக்கு வந்து நிதிகள்லாம் வரும்ல, அந்த நிதியை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலையை ஐடிஎஃப்னுடைய சீஃப் வந்து டேனியல், செய்தி தொடர்பாளர் டேனியல், இந்த செய்தியை வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு கிட்ட ஷேர் பண்ணதாக ஒரு செய்தி ரிலீஸ் ஆகிருக்கு. நிதியை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மிக முக்கியமாக அந்த அல் காட் அல் கசான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம் மூலியமாக தான் ஹிஸ்புல்லாவுக்கு நிதி உதவி போயிட்டுருக்கு. இது 100 மில்லியன் டாலருக்கு மத்தியில் வந்து ட்ராவல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது எவ்ரி மந்த் வந்து இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் சம்பளம் போடுற மாதிரி அவங்களுக்கு இந்த நிதி உதவி போயிட்டுருக்கு, இதை தடுத்து நிறுத்தணும். ஸோ வந்து அந்த நிதி நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு லெபனானில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் மீதும் தாக்குதல் நடத்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் என்னென்னா, துருக்கியினுடைய மதகுரு, ஏற்கனவே பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய எர்டகனவருக்கு மிகப்பெரிய அளவிலான எதிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர், அவர் ஏற்கனவே அமெரிக்காவில் தான் வாழ்ந்தார் பென்சில்வேனியாவில், அதற்கு பிறகு வந்து துருக்கியில் தான் இருக்கார். அவர் வந்து டைப் எர்டகன் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். ஸோ எர்டகனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர், இப்போதைய பிரசிடெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் தான் இவர்.
இவருக்கு 83 வயசு. இப்போ அவர் அகால மரணம் அடைந்திருக்கிறார். ஆனால் அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகவே இல்லை. துருக்கிக்கு எதிராக அவர் பேசினாரா இல்லை துருக்கியினுடைய அதிபர் எர்டகனுக்கு எதிராக பேசினாரா அப்படிங்கிறது தெரில. ஆனால் அவருடைய மரணம் அப்படிங்கிறது ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. துருக்கியில் பெரிய அளவிலான போராட்டங்கள் இதனால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. சின்வாருடைய மரணம், அதனை தொடர்ந்து அவருடைய மனைவி வைத்திருக்கக்கூடிய கைப்பையை வைத்து கூட இஸ்ரேல் அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அதை தாண்டிய சின்வாருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இமேஜ் அப்படிங்கிறது உயர்ந்துருச்சு. இனிமேல் அதை தாழ்த்துவதற்கான வேலையையும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பொய் பிரச்சாரங்கள் மூலியமாக செய்வதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.